தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட், எல்லா மாணவர்களும் எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்றது அஃபிஷியலாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 27th ஜனவரி அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 27th ஜனவரியிலிருந்து நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ரீசெண்டாக இப்போ டிவியில் கூட லைவ் வந்து அந்த டேட்டையில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 27th ஜனவரி ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு டே வந்து கவுன்சிலிங் நடக்கும். இது வந்து 27th ஜனவரியில் நடக்குது. அதுக்கப்புறம் 28th, 29th இந்த ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கோட்டாக்கு நடக்குது. ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா, 7.5% ரிசர்வேஷன் அந்த கோட்டாவுக்கு உங்களுக்கு 28th, 29th ரெண்டு நாளுமே நமக்கு நடக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் 436 சீட்ஸ் வந்து இருக்கும். அதற்குரிய சீட்டுக்குரிய கவுன்சிலிங் தான் நமக்கு 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது 28ஆம் தேதியும் 29ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 30th ஜனவரியிலிருந்து 30ஆம் தேதியிலிருந்து ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து வந்துடும். ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் முதன் முதலாக ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைமாக நமக்கு ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பேண்டமிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கொரோனாவோட பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கவுன்சிலிங் நடத்த முடியாமல் போகக்கூடாது, எல்லாருக்குமே நடத்தணும், தள்ளி தள்ளியும் போடக்கூடாது அப்படின்றதுனால அந்த கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்லைனில் நமக்கு ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது 30ஆம் தேதி ஜனவரியிலேருந்து. ஸோ ஆன்லைனில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சாய்ஸ் பில் பண்ணுறது, சாய்ஸ் லாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆல்ரெடி என்ஜினியரிங்கில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் நமக்கு ஆன்லைனில் நடந்தது கிட்டத்தட்ட அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் வரப்போகுது. ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ மறந்துடாதீங்க, நமக்கு 27ஆம் தேதியிலேருந்து நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30ஆம் தேதியிலேருந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இடைப்பட்ட இரண்டு நாட்கள் 7.5% ரிசர்வேஷன் அந்த கோட்டாக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.